myself, SR Joe, head department of BCA. So I like to share some few things about our college ranking and achievements. So உங்களுக்கு லாஸ்ட் பிரசன்ட் பண்ண ஓபிலி சார் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு காலேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் வந்துட்டு வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், வாட் ஆர் த கோச்சிங்ஸ் அவைலபிள், வாட் ஆர் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவைலபிள். ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேங்கிங் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பிரின்ஸிபல் சார் முதலே சொன்னார், நம்ம வந்துட்டு அமாங் த இன் இண்டியா வி ஆர் ஒன் அமாங் த காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஐ லைக் டு ஷேர் வித் யூ. த லாங்கஸ்ட் ஜேர்னி பிகின்ஸ் வித், அம்மா கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. So the longest journey begins with one small step. So as said, our college was started in the year 2009 with 5 UG courses and 200 students. And now it is, and 2021, it is 14 UG courses, 5 PG courses, and we are having 1,800 students in our college today. So our college is affiliated to Periyar University. So you are well known. ஒரு காலேஜ் ரன் ஆகணும் அப்படின்னா வி ஹாவ் டு கெட் அஃபிலியேட்டட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. ஸோ நம்மளுடைய காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் த பெரியார் யூனிவர்சிட்டி சிலபஸ் அண்ட் எவ்ரி திங், அண்ட் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் பை த பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் யுவர் டிகிரிஸ் ஆர் ப்ரொவைடட் பை த பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ வி ஆர் ஸ்பெசிஃபைங் இட் அஸ் அ அஃபிலியேட்டட் டு பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ட் வி ஆர் அன் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வி மே நோ அபவுட் த ஐஎஸ்ஓ வேர்ட் ஐஎஸ்ஓ. ஸோ இட் இஸ் அ குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2F அண்டர் யூஜிசி ஆக்ட். ஸோ யூஜிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் அ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜஸையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது இவங்க தான். இட் கம்ஸ் அண்டர் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, அட்டானமஸ் ஆர் எப்படி இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணது வந்துட்டு யூஜிசி. ஸோ வி கெட் த 2F ஸ்டேட்டஸ் ஆஃப் த யூஜிசி. The next, we have comes under ranking. So there is a ranking called National Institutional Ranking Framework, that is NIRF. So இது வந்து யாரோட ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ தே வந்து எவ்ரி இயர் தே ஆர் கண்டக்டிங் அ அசஸ்மெண்ட் அண்ட் கிவ் ரேங்கிங் டு த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படி கொடுக்குற ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 76th ரேங்க்ல வந்து நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய காலேஜ். இட் இஸ் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. தே அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஹேவிங் சம் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் த ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங் வி ஆர் கம்ஸ் அண்டர் 76. ஸோ இட் இஸ் அ கிரேட் ப்ளஷர். ஸோ ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங்கில் வந்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம காலேஜும் ஒன் ஆஃப் த காலேஜ். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐசி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை எம்ஓஇ. எம்ஓஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு துறை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த கவுன்சில் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா காலேஜ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஆஸ் வெல் அஸ் என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்களாக உங்களுடைய ஓனாக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்துட்டு இந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு உள்ளேயே நாங்கள் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே உள்ளேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தொழிலை இங்கேயே கூட ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் முடிச்சு நீங்க வெளியில போகும்போது வெளியில ஒரு தொழிலதிபர் தொழில் முனைவோரா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில வரலாம். ஸோ இட் இஸ் எய்ம் ஆஃப் த இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இன் காலேஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி தே ஆர் கிவிங் த ரேங்கிங் ஸ்டார் ரேங்கிங் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் வந்துட்டு 3-star ரேங்கிங் வந்து வாங்கியிருந்தாங்க. ஃபார் 5-star வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வி காட் 3-star ranking. So, தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 10 to 15 காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ரேட்டிங்குள்ளே வந்திருந்தது. ஸோ ஸோ ஒன் ஆஃப் அவர் காலேஜஸ் அவர் உமன்ஸ் காலேஜ். தென் இந்தியா டுடே ரேங்கிங். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப ஃபேமஸ் மேகசின். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மேகசின். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்லேருந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஃபெமிலியர்.
சோ இந்தியா டுடே அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் மேக்ஸிமம் இன் 16 டு 15 லாங்குவேஜஸ் ஸோ தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது ஸோ லைக் தட் எல்லா ரீஜினல் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேகசின் அவைலபிள் இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி தே கண்டக்ட் அ சர்வே ஸோ எந்தெந்த காலேஜஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ கண்ட்ரிஸ் மோஸ்ட் பிரெஸ்டீஜியஸ் அண்ட் லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் வீக்லி நியூஸ் மேகசின் தென் ஆனுவல் ரேங்கிங் ஃபார் அமங் தி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் காலேஜ்னா ஆர்ட்ஸுக்கு தனியாக சயின்ஸுக்கு தனியாக காமர்ஸுக்கு தனியாக தென் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் தனியாக ஆர்கிடெக்சரல் காலேஜஸ் தனியாக டென்டல் காலேஜஸ் தனியாக அப்புறம் எம்பிபிஎஸ் காலேஜஸ் தனியாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்லையும் தனித்தனி க்ரைட்டீரியாவாக ஸ்பிளிட் பண்ணி தே ஆர் கிவிங் த ரேங்கிங் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 152 ரேங்க் தென் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 171 காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 152 அண்ட் பிசிஏ 128 ஸோ இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஓகே நாட் ஓன்லி தமிழ்நாடு இட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா த பெஸ்ட் காலேஜஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 மேஜர் டிசிப்ளின்ஸ் வச்சு அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இந்த 4 டிசிப்ளினில் வி காட் த ரேங்க் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் 2 இயர்ஸ் பிஃபோர் வி கண்டக்டட் அ வேர்ல்டு யூனிக் ரெக்கார்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ ஒரு பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி மேட் அ ஜியோ பொங்கல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ட்ரோன்லேருந்து எடுத்த ஒரு பிக்சர் ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வச்சாங்க எப்படி அப்படின்னா இந்த ஜியோ அப்படிங்கிற இந்த கான்செப்டில் வந்துட்டு பொங்கல் வச்சாங்க நியர்லி 1800 to 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து நம்மளுடைய கேர்ள்ஸ் வந்துட்டு யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இட் இஸ் அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஸோ லைக் தட் வி கண்டக்டட் ஏ யூனிக் கான்ஃபரன்ஸ் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்லையுமே கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறது குவைட் நேச்சுரல் பட் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் டாப்பிக்கில் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இட் இஸ் அ வெரி யூனிக் கான்ஃபரன்ஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு எம்பி வந்திருந்தார் ஸோ எம்பி மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்குள்ளவங்க வந்திருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் மேனர் ஒரு ஒன் டே நடந்துச்சு இட் இஸ் அ யூனிக் ரெக்கார்ட் அண்ட் வி சக்சீட் இன் தட் by combining the 5 departments of Tamil, English, Max, Computer Science and Computer Applications. Then funding. So, over college la irundhu pathinga appadina neenga nalla work panninga appadina ungalku department or college wise we will get the funding from the government organizations to conduct various conference workshops and projects. So, namma vandhu pathinga appadina nearly oru 10 lakhs vandhu pathinga appadina we have got funded from the different organizations. So, adha vandhu pathinga appadina neenga nariya the TV la adikkadi neenga kelvi pettirupinga ICMR abingiradhu Indian Council of Medical Research. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மெடிசின் அண்ட் எவ்ரி திங்கில் வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு வந்துட்டு சேரணும் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசிஎம்ஆர் தான் ஸோ அவங்ககிட்டருந்து வி காட் அ ஃபண்ட் ஆஃப் அபவுண்ட் 1 lakh தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ லைக் தட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இங்கிட்டருந்து நம்ம இயர்லி ஃபண்ட் வாங்கியிருக்கிறோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் டூயிங் வெரி வெல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிஐஐன்னு ஒன்று இருக்குது அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஸோ அவங்ககிட்டருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயர்லி 50,000 வந்துட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சயின்ஸ் அகாடமி ஸோ தென் ஹனிவெல் ஸோ ஹனிவெல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஐடி கம்பெனி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக தே ஆர் ஸ்பான்சரிங் சம் ஃபண்ட்ஸ் ஃபார் அவர் காலேஜ் ஸோ தீஸ் ஆர் த டீடைல்ஸ் ஆஃப் அவர் ஃபண்டிங் வாட் வி ரிசீவ் ஃப்ரம் அவர் காலேஜஸ் ஸோ லைக் தட் வி ஆர் ஹேவிங் மோர் அண்ட் மோர் ரேங்கிங் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ ஒன்ஸ் யூ என்டர் இன் அவர் காலேஜ் வி வில் கம் டு நோ அண்ட் யூ ஆல்சோ participate in that and you are also become a one of the member in that and you will achieve. So I am very glad to invite you all for our KSR CASW family. So welcome you. Once again, I welcome you all. Thank you.